வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நம்ம சுமதியோட வீடியோ தான். சரி, அந்த வீடியோவை டீகோட் பண்ணி சில செய்திகள் எல்லாம் மக்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி, நம்ம சுமதி என்னென்னலாம் பேசியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யாரோ பேர் சொல்லி சொல்கிறா, எனக்கு யாருங்கிறது தெரியல. இப்படியே ஊர் சுற்றிட்டு இருந்தா நீ எப்போ படிப்பேன்? அவர் அனுப்புகிற மெசேஜ் பார்க்குறப்பெல்லாம் அவர் கேட்குற கேள்வி, படிக்கிறியா படிக்கிறியா, படி படி, அறிவை வளர்த்துக்கோ, அறிவை வளர்த்தினா தன்னால நீ வளர்ந்துருவ. அதான் அவர் வந்து சுபுஜி எப்பவுமே எனக்கு சொல்றது. அதான் அந்த அட்வைஸ் சுமதி கேட்கவே இல்லை அப்படிங்கறத நம்ம இப்ப பேசினதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மோடிஜி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த டாபிக் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. சுமதி, நீ மட்டுமா சிரிக்கிற, ஊரே சிரிக்கிறது. மோடி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டைட்டில் கொடுத்துருக்கா. நீ ஏதாவது அதை பத்தி லிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாம் செஞ்சிருக்காரு மோடி தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு சொல்லுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஒன்னும் கூட நீ சொல்லல. பேசினதுல மோடிஜி என்ன பண்ணாரு அப்படிங்கறத கடைசி வரைக்கும் நீ சொல்லல. அப்படி ஏதோ ரகசியமா அதை என்ன வச்சுட்டு இருக்க, சொல்ல வேண்டியதே அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. மோடிஜி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காருன்னு ஏன் ரகசியம்? கொஞ்சம் சொல்ல, இருந்தா சொல்லிருக்க மாட்டேன். நீ எதுவும் இல்ல போல இருக்கு. நம்ம தமிழக அரசு, நான் இதெல்லாம் நடத்திட்ட செஞ்சிருக்கேன் என்னென்ன ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்களோ அந்த ஸ்டிக்கரை உரிச்சு உள்ள பாத்தீங்கன்னா அது எல்லாமே மோடிஜியோட நலத்திட்டங்கள் தான். ஏன்னா இது அத்தனையும் மோடிஜியோட நலத்திட்டங்கள். பிரதம மந்திரி வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை மெடிசன்னாலும் கவர்மெண்ட் அதை ஏத்துக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம. இதை என்னோட நண்பர் ஒருத்தருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். ஜி, இந்த பிரதம மந்திரியோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் போடணும். கலைஞர் திட்டங்களா சொல்லுங்க, கலைஞர் காப்பீடு திட்டமா அப்படின்னு. நான் உடனே, ஜி கலைஞர் காப்பீடு திட்டம் இல்லை ஜி, பிரதம மந்திரியோட மேடம். அது அதுதான் மேடம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது பேர் கலைஞர் காப்பீடு திட்டம் மேடம் அப்படின்றார். அடக்கடவுளே, இப்படி தான் இப்படி எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 5 லட்சம் கொடுத்தது நாங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிரதம மந்திரியோட மருத்துவ காப்பீடுன்னு கேட்டா அது இங்க கலைஞருதுங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு நீ சொன்ன. இதுல ரெண்டு விஷயம், மோடிஜி வந்து அவர் கொண்டு வர்றதுக்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறா தமிழ்நாடு அப்படிங்கறதுல ஒரு கரெக்ஷன். அப்படி என்னென்ன ஸ்கீமுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டினா அப்படிங்கறத நீ கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நீ தான் சொல்லியிருக்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசோட திட்டம், திமுக கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அப்படின்னா என்னென்ன அப்படின்னு ஒன்னாவது சொல்ல பிளீஸ், ஒன்னாவது சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து அப்படியே வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம்னா கூட மோடிஜி அவரோட அப்பா வீட்டு காசு எடுத்துட்டு வரல, மாநில மக்கள் செலுத்துற வரி பணத்துல இருந்து தான் அதை செலவு பண்றாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும், சரியா? அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, அங்க வந்து பிரதம மந்திரியோட மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான் கேட்டியா? இல்ல இல்ல, கலைஞரோடதுதான் வந்து அந்த பேர்ல இருக்குன்னு சொன்ன. ரெண்டு விஷயம், நீ ஒண்ணு அப்டேட் பண்ணிக்கல. கலைஞர் 2009 அந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்தார். எப்போ 2009 கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை எடுத்துட்டு வந்தார். ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கீமை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் பொது திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டான், சரியா? இப்போ வரைக்கும் அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமா தான் இருக்கு, கலைஞர் காப்பீட்டு திட்டமா இல்லை. ஸோ நீ அவுடேட்டடா இருக்க, அப்டேட் பண்ணிக்கல. படி படின்னு யாரோ சொல்லியிருக்க, அதை நீ கேட்காமலே வந்து நீ பேசியிருக்க. உனக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கா, அந்த டைட்டிலையும் ஃபாலோ பண்ணல, ஸ்பீச்சை ரெடி பண்ணிக்கல, டேட்டை வெரிஃபை பண்ணிக்கல, எதுவுமே பண்ணாமல் அப்படியே மேடை ஏறிட்ட. மிஸ் ஆகிடக்கூடாது மேடை, கூப்பிட்ட உடனே டவால்னு போய் ஏறிடணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு போல இருக்கு. இனிமேயானோ பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கா அதை ஒட்டி வந்து பேச்சை ரெடி பண்ணி நம்பர்ஸை வெரிஃபை பண்ணி அப்புறமா பேசு. ஸோ இந்த மாதிரி பிரதம மந்திரியோட ஸ்கீமை வந்து லேபிள் மாற்றிக்கிறான்னு, கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தது 2009 நரேந்திர மோடி கொண்டு வந்த பிரதமர் திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்தது 2018 2009 எங்க இருக்கு, 18 எங்க இருக்கு? இப்ப யாரு எதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான்னு உனக்கு புரியறதா? பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேட்டா எடுத்துட்டு பேசுடா, சரியா? அடுத்தது, சுயமரியாதையே இல்லாதவங்களுக்கு, வெள்ளக்காரன் காலை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பேரு சுயமரியாதைக்காரங்க, அறிவே இல்லாம ஏதாவது பேசுறவங்களுக்கு பேர் பகுத்தறிவு பகலவன்கள். என்ன பண்றது, அவங்க கேள்வி கேட்பாங்க, தமிழ்ல போய் பேசிட்டா, மோடிஜி திருக்குறள் சொல்லிட்டா, புறநானூறு பேசிட்டா, என்னாச்சு? முதல்ல பேச ஆள் இருக்காங்க,
நீங்க சொல்லுங்களேன், ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் ஒரு இந்தி அவரோட தாய்மொழியே கிடையாது. துண்டு சீட்டு இல்லாமல் அவர் வந்து புறநானூறு சொல்கிறாரு, திருக்குறள் சொல்கிறாருன்னா நீங்கள் துண்டு சீட்டு வச்சா தத்த கத்த தத்த தத்தோங்கிறீங்க. நீங்கள் நீங்கள் தமிழை பற்றி பேசலாமா? வெள்ளக்காரங்கால வந்து பிடிச்ச கெஞ்சுன்னா என்னத்தையோ அறிவு இல்லாமல் பேசினா அவளுக்கு சே மரியாதைக்காரங்களா அவளா பகுத்தறிவாதியான்னு கேட்குறேன். அதாவது வெள்ளக்காரங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலை பிடிச்சி கதர்னது புல்புல் சாவர்கர். தெரியுமா புல்புல் சாவர்கர் யாருன்னு? வெள்ளக்காரங்கிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கடிதம் எழுதி உங்களுக்கு நான் ரொம்ப விசுவாசமாக இருப்பேன், யூஆர் ஒபீடியன்ட்லி யூஆர் லவ்விங்லி அப்படின்லாம் வந்து லெட்டர் எழுதி மன்னிப்பு வாங்கி விடுதலை வந்து விடுதலையில் வந்து விடுதலைன்னு விடுதலை பத்திரிக்கை இல்லை வெள்ளக்காரங்கிட்ட ஜெயிலேருந்து விடுதலை பெற்று வெளில வந்து மாதம் அவங்ககிட்டயே பென்ஷன் வாங்கி அதில் சோறு தின்னு புல்புல் சாவர்கரை சொல்கிறியோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. நீ அவரை தானே சொல்கிற, அந்த மேடையில இருந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிற போல இருக்கு. அப்புறம் என்னத்தையோ பேசுகிறவாள்லாம் பகுத்தறிவான்னா புல்புல் சாவர்கர் மட்டும் என்ன அறிவாளியாவா பேசிப்ட இல்லையே? எவ்வளோ அபத்தமாக உலகிருக்கார், எவ்வளோ அபத்தமாலாம் பேசியிருக்காருன்னு அவரோட புக்ஸ் எல்லாம் படித்தோன்னா உனக்கு தெரியும். சரி, நீ அவரை தான் சொல்றியோ அப்படின்னு ஒரு டவுட். பிரதமர் போய் ஒரு இடத்துல போய் இந்த தமிழ் மொழியை பத்தி இந்த திருக்குறளை பத்தி சொல்றானா உலகமே கவனிக்காத. ஓ, அப்ப தமிழ் மொழியில இவ்வளவு ஒரு சிறப்பான கருத்துக்கள் இருக்கு போல இருக்கு. ஓ, இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கா? யாதும், அதாவது மோடிஜியை பத்தின ஒரு வீடியோ அன்னைக்கு நம்ம இதுல வந்து ஒரு வேர்ல்டு இதுல G20 பத்தி போடுறாங்க. அந்த ஒரு இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா மோடிஜி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றாரு. அதை போட்டுட்டு தான் மோடிஜியை பத்தின வராங்க. எவ்வளவு பெருமை நமக்கு தான். மோடிஜி வந்து யாதும் ஊரே யாவலும் கேளீர் பேசினாரு அப்படின்னு நீ சொல்ற. மோடி பேசுற தமிழ் உனக்கு புரிஞ்சிருக்குன்னா பாரு, ரொம்ப அதிசயம்தான். சரி, அவர் வந்து போய் பாருங்க இந்த மாதிரி புறநானூர் எல்லாம் பேசுற, திருக்குறள் எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யாரான ஒருத்த பேசணும்ல. தமிழோட வளர்ச்சி அப்படி அடைந்திருக்கு, மற்ற நாடுகள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓ, தமிழ்ல இவ்வளோலாம் இருக்கான்னு மற்ற நாட்டுக்காரர்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பெருமையா பேசுற. நீ புறநானூரெல்லாம் மென்ஷன் பண்ற, புறநானூரை பத்தி எடுத்தா அது இன்னும் கொஞ்சம் உள்ள போகும். நான் புறநானூரை பத்திலாம் கூட அவ்வளோ உள்ள போகல, அவ்வளோலாம் கூட வேண்டாம். உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு மூணு நாள் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லிட. வெளிநாட்டுக்கு போய் தமிழ் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், தமிழோடைய வளர்ச்சிக்கு மோடிஜி எவ்வளோ நிதி ஒதுக்கிறாருன்னு உனக்கு தெரியுமோ? சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கினார், மற்ற மொழிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்க, தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கார் அப்படிங்கிற டேட்டாவை கொஞ்சம் நீ சொல்ல முடியுமோ? இதெல்லாம் நீ ரெடி பண்ணியிருந்தா உனக்கு கொடுத்த டைட்டில் நீ சரியாக பேசியிருக்க முடியும், ஆனால் நீ ரெடி பண்ணல போல இருக்கு. அதனால என்னென்னத்தையோ வளரியிருக்க. ஸோ எவ்வளோ நிதிங்கிறத கரெக்டாக சொல்லிடு. அடுத்தது ஒன்றிய அரசு தேர்வு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வேலைக்கு, யூனியன் கவர்மெண்ட் வேலைக்கு, அந்த என்ட்ரன்ஸ் வந்து தமிழில் எழுத முடியாது. தமிழை வளர்க்குற மோடி ஏன் அந்த என்ட்ரன்ஸ் தமிழில் வைக்கலன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? அடுத்தது ஒன்றிய அரசு கொண்டு வர எந்த திட்டத்திலையுமே ஒரு திட்டத்துக்கு கூட தமிழில் பேர் இல்லையே, ஏன்? தமிழை வளர்க்குறாருன்னு சொன்னிய, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வெளிநாட்டில் போய் வளர்க்குறது இருக்கட்டும், முதல்ல உள்நாட்டுக்குள்ளே வளர்க்குறாரா அப்படிங்கிறத கேட்டு சொல்லு. அடுத்தது நார்த் இந்தியாவில் எங்கேயானும் போய் இங்கெல்லாம் வந்து இந்தி படிங்கோ அப்படின்னு சொல்கிறாலே, நார்த் இந்தியாவில் போய் தமிழ் படிங்கோ, தமிழை ஒன் ஆஃப் த லாங்குவேஜாக வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரா? தெரிஞ்சா சொல்ல, இந்த கேள்விக்கெல்லாம் தெரிஞ்சா பதில் சொல்ல. அப்புறம் சொல்லியிருக்க, தமிழை பேசினாதாங்க வளரும், தமிழை எழுதினாதாங்க வளரும், தமிழை படிச்சாதாங்க வளரும், இங்க தமிழை பேசவே ஆள் கிடையாது. தமிழ் பேசணும், தமிழ் வளர்க்கணும், தமிழை வளர்க்கணும், தமிழ் பேசினாதானே வளரும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை மோடிஜி மோடிஜிங்கிற அந்த ஜி ஜிங்கிறியே அதை விட்டுட்டு மோடி ஐயா மோடி ஐயா சொன்னா இன்னும் நன்னா வளருமோனோ? ஏன் அங்க ஜி சிங் சிங் எதுக்கு? அடுத்த தடவை மோடி ஐயான்னு சொல்லு. அடுத்தது 15 வயசு பையன்ட்ட தமிழ் மாசத்தை சொல்லுடா அப்படின்னா சித்திரை, வைகாசி, அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, பஞ்சமிங்கிறான். அடப்பாவிட எந்த ஸ்கூல்லடா நீ படிக்கிற? இதுதான் திராவிடம் வந்து தமிழ் வளர்த்த லட்சணம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை தான் வந்து ஈவேரா சொன்னது, தமிழை பேசாத, தமிழை நீ எழுதுறதுனா கூட இங்கிலீஷ்ல எழுது, TAMIL தமிழ் எழுது, வேலைக்காரிட்ட பேசினா கூட இங்கிலீஷ்ல பேசு. இதுதான் இவங்க தமிழ் வளர்த்தல. ஒரு பையன் தமிழ் மாதத்தை தப்பு தப்பா சொல்லிட்டான், பாருங்க இந்த திராவிடம் தமிழ் வளர்த்த லட்சணம் அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்க. சுமதி, நீ என்ன நார்த் இந்தியாலயா படிச்ச?
இதே திராவிட ஆட்சியில் தானே இங்கே படிச்சிருப்பேன். இப்போ உனக்கு மட்டும் தமிழ் பேச வர்றது, உனக்கு தமிழ் மாதங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த குட்டி பையனுக்கு தெரியல. ஏன் தெரியல? இங்கே நீ படித்த உனக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த குட்டி பையனுக்கு தெரியல அப்படின்னு வேணால் பார்த்தீங்களா? திராவிடம் வளர்த்த தமிழ் திராவிடத்தோட இதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். குறை சொல்லணுங்கிறதுக்காக என்னத்தையானு சொல்லக்கூடாது, அபத்தமாக சொல்லக்கூடாது. குறைகள் சொல்லும்போது கூட கரெக்டாக சொன்னால் தானே உன் இன்டெலெக்சுவல் அப்படின்னு நம்புவா, இல்லைன்னா முட்டாள்னு தானே நம்புவா? என்னம்மா அது, சரியா கேள்வி கேள்வி அடுத்த வாட்டி. அடுத்தது, ஏற்கனவே இவங்க தமிழை சீர்திருத்தம் பண்ணுறேன்னு யாரு இங்கே தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்டியல், அவங்களெல்லாம் கொண்டு ஒரு மூலம் உட்கார வச்சுட்டாங்க. தமிழ் காட்டு மீராண்டி மொழின்னு சொன்னார் பாருங்க, அவர் வந்து தமிழை சீர்திருத்தம் பண்ணுறாராமா. என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட லை நை ஆ இதெல்லாம் மாற்றி விட்டு இவங்கள தமிழை சீர்திருத்தம் பண்ணுற உரிமையை அவங்களுக்கு யாருங்க கொடுத்தா? நீங்க என்ன ஆத்தன்டிகேட்டடா அதுக்கு? இன்னைக்கு எங்க தலைமுறை என் தாத்தா எழுதி வச்ச ஒரு லெட்டர் எடுத்து என்னால் படிக்க முடியல, அவ்வளோ கனெக்டிவிட்டி விட்டு போச்சு. ஒரு எந்த ஒரு லாங்குவேஜில் ஆகட்டும், எந்த ஃபாரின் கண்ட்ரிஸை நீங்கள் போய் பாருங்க, அவங்களோட 100 வருட பழைய புத்தகமாகட்டும், 200 வருட பழைய புத்தகமாக இருக்கட்டும், அவங்களால எடுத்து படிக்க முடியும். இன்னைக்கு நம்ம தமிழ் நம்ம இப்போ நானே வச்சுக்கோங்க, என்னால் படிக்க முடியலங்க, எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட எழுத்துக்களை மாற்றிட்டாங்க உருக்களை. இதை இந்த உரிமையை கொடுத்தது உங்களுக்கு யாரு? இப்படி தமிழை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடையாளத்தை சிதைச்சிடலாம். தமிழ் எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் பண்ணிட்டார் பெரிய. யார் அவர் சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு, அவருக்கு யார் அந்த அத்தாரிட்டியை கொடுத்தது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கேன். இந்து மதத்தை காப்பாற்றுறங்கிற அத்தாரிட்டியை பிஜேபி கையில் கொண்டு வந்து யாருமே கொடுத்தது? இன்னும் வந்து அவங்க இனிமேல் இந்து மதத்தை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு யாரானு கொடுத்தால, நீங்கள் யார் அந்த அத்தாரிட்டியை எடுத்துக்கிறதுக்கு? அதே மாதிரி நான் உங்களுக்கு கேட்கலாம் இல்லையா, நீ யாரையா இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு, நீ யாரையா இந்து ம கடவுளெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாருமே கேட்க முடியும் இல்லையா? சரி, பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணினார், அதை அதிமுக பீரியடில் எம்ஜிஆர் தான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ பேச எம்ஜிஆர் அவர்களே, எப்படி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், இது வந்து எம்ஜிஆர் பண்ண தப்புன்னு பேசும் பார்க்கலாம். அந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தம் பண்ணதுனால தான் பிரிண்டிங் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், கோடிங் எழுதுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ சீர்திருத்தம் பண்ணினது அப்படிங்கிறது சும்மா பேருக்கு இல்லைம்மா, அதனால் எவ்வளோ அட்வான்டேஜஸ் பார்த்தியா? அப்புறம் நீ சொல்லியிருக்க என்னால் எங்கள் தாத்தா பாட்டி எழுதின லெட்டரெல்லாம் படிக்க முடியல, அந்த இதெல்லாம் எடுத்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். விவேக்கோட ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும், கண்டாக்டராக இருப்பார். அந்த ஊர் நாட்டாமல் வந்து இந்த மாதிரி எனக்கு படிக்க வரல அப்படின்னு சொன்னேன்னா அவரில் போர்டில் எழுதி எழுதி காட்டுவார். இப்போ தெரியுதா? உடனே தெரியலை, இன்னும் பெருசாக எழுதுவேன். இப்போ தெரியுதா? இப்போ தெரியும், கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து வைப்பார். இப்போ தெரியுதான்னு அப்போ அந்த நாட்டம் சொல்லுவார், எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்னு. அது மாதிரி உங்கள் முன்னோர்கள் எழுதின லெட்டரெல்லாம் உனக்கு படிக்க தெரியல அப்படின்னா அதுக்கு அதுக்கு திராவிடத்தை குத்தம் சொல்கிற, பெரியாரை குத்தம் சொல்கிற, உனக்கு தெரியல, நீ உட்காந்து ஒரு 10 தடவை ட்ரை பண்ணனா படிக்க வரும், உனக்கு டச் இல்லை அப்படின்னா அதுக்கு மொத்தமாக என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வந்து லாஜிக் வேண்டாமா? குறைன்னு ஒன்று சொல்லணும்னா கொஞ்சமான அதில் வந்து லாஜிக் இருக்கணும். என்னத்தையானும் வளரிக்கிட்டு ஷோ நீ மேடம் ஏறணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீ வளரதான் போற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த டைட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கலாம். உன்னை யார் தேவையில்லாததெல்லாம் பேச சொன்னது? அபத்தம்மா, நம்மளோட பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்ன, அடையாளம் என்ன, திரும்ப திரும்ப நம்ம செய்யறது நம்ம அடையாளத்தை அழிக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க அடையாளத்தை அழிக்கிறதுனா என்ன மேடம், நான் அதான் சொல்லுவேன். இப்போ அவங்க அக்கா சொல்லுவாங்க நாங்கள் வந்து ராணி வேலுநாச்சியார் பரம்பரை, அந்த சொல்கிறது அந்த பெருமை அந்த கௌரவம் அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ அவங்க அடுத்த தலைமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட அதை எல்லாத்தையும் மறைச்சிட்றோம். மா உங்கள் அம்மாலாம் வந்து சும்மா சாதாரணமாக வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கம்மா, சும்மா அவங்களுக்குலாம் படிப்பறிவு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அடுத்த தலைமுறையிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குலாம் ஒரு பாரம்பரியமும் கிடையாது, ஒரு பெருமையும் கிடையாது, நீங்களாம் அடிமையாக இருந்தீங்க, நீங்களாம் வந்து வெள்ளக்காரன் வீட்டில் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க உங்கள் பாட்டி அப்படின்னு அடுத்த தலைமுறையிட்ட சொல்லி நீங்கள் வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு தன்னோட பாட்டியை பற்றிய பெருமையோ ஒரு கர்வமோ இல்லை திருப்பி நம்ம அதை அதை மீட்டு நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணமோ அந்த குழந்தைக்கு வருமா? வராது. அப்போ அந்த வேலுநாச்சியாரோட பெருமை என்னன்றதை அந்த குழந்தைக்கு அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தி கொண்டு போகிறப்ப தான் அதை பாதுகாக்கணும், அதை நம்ம மீட்டு எடுக்கணுன்ற எண்ணம் நம்ம குழந்தைங்களுக்கு வரும், நம்ம தலைமுறைக்கு வரும். இதை தான் இன்னைக்கு திட்டம் போட்டு இவங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் என்ன, கலாச்சாரத்தை சீரழிக்கணும், நம்ம அடையாளத்தை அழிக்கணும், மொழியை அழிக்கணும், கோவில்களை அழிக்கணும்,
இது எல்லாத்தையும் தான் இவங்க திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை மீட்டெடுக்கிற விதமாக ஒரு பிரதமர் தமிழில் பேசினா இவங்களால தாங்க முடியல. நம்மளோட பாரம்பரியத்தை அழிக்கிறார்கள், அடையாளத்தை அழிக்கிறார்கள். நம்மளை பற்றி முன்னோர்களை பற்றியெல்லாம் வீரமாக சொல்லலை, அடிமையாக இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்லாம் கேட்டிருக்க. என்னம்மா பண்ணுறது, தோல் சீலை போராட்டம் பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வம்சத்தினர்களுக்கு என்ன பெருமையாக சொல்லிட முடியும்? நீ சொல்லியிருக்க ராணி வேலு நாச்சியார் பரம்பரையில் வந்தவங்கன்னு மார்பு மறைக்கவே உரிமை இல்லாமல் இருந்தாலேம்மா முன்னோர்கள், அவங்க என்ன பெருமையை பேசிக்க முடியும்? நான் சொல்கிறது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதையை தான் சொல்கிறேன். ஆ, இவ்வளோ மோசமான நிலைமையில் வச்சுட்டு இப்போ அடையாளத்தை சொல்லுங்க, பாரம்பரியத்தை சொல்லுங்க. என்ன, கோவில் இருக்கிற தெருக்குள்ளே வரக்கூடாது, கோவில் இருக்கிற கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, அதுக்கப்புறம் சட்டியை தலையில் கழுத்தில் கட்டிக்கணும், எச்சல் கூட கீழே சிந்திடக்கூடாது தீண்டத்தகாதவர்கள்னு, அப்புறம் பகல் நேரத்தில் இந்த ரோட்டில் வரக்கூடாது, வெயிலில் நைட்டில் இந்த ரோடுக்கு வரக்கூடாது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, இவ்வளோ அப்படி தள்ளி நிற்கணும், இதெல்லாம் தான் பாரம்பரியம் அடையாளமா? இதை தான் நீ வர ஜென்ரேஷன் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறியா? சரி, வேறு நாச்சு யாருன்னு பொங்கியிருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமோ? குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டோட ஊர்வல வாகனத்தை வந்து பிஜேபி கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுத்துமா. அதில் ராணி வேலு நாச்சியாரோட சிலையும் படமும் அதில் இருந்திருக்கு, பிஜேபி ரிஜெக்ட் பண்ணிடுது. ராணி வேலு நாச்சியார் பரம்பரைன்னு சொல்லணும்னு பெருமையாக சொன்னியே, பிஜேபி ரிஜெக்ட் பண்ணிட்டே கவர்மெண்ட்டை, பிஜேபி கவர்மெண்ட்டை, அதுக்கு என்ன சொல்லுவ? அவகிட்ட இப்போ கேட்குறியா எங்களுடைய அடையாளங்களை பாரம்பரியத்தை மறைக்கிறீங்க அப்படின்னு இப்போ கேட்குறியா? மோடிஜிங்கிறவர் வந்து ஓட்டுக்கான அரசியல் பண்றவர் கிடையாது. அவருக்கு தேவை மக்களான மக்களோட நலன், அதுக்கான தீர்வு. ஒரு சத்தம் இல்லாம, ஒரு விளம்பரம் இல்லாம அந்த காவிரி நதி நீர் ஆணையத்தை அமைச்சாரு. மோடிஜி ஓட்டுக்காக அரசியல் பண்றவரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமோ, அவர் அம்மாவை பார்க்க போனா கூட 10 கேமரா சுத்தி சுத்தி சொல்லணும் இருக்குடியம்மா. சரி, அது எதுக்கு நம்மளுக்கு? அப்புறம் காவிரி நதி நீர் ஆணையத்தை கொடுத்த அப்படின்னு நீ சொல்ற, உனக்கு ஒன்று தெரியுமோ, காவிரி நதிநீர் வாரியம் அமைக்க சொன்னத ஆணையம் அமைச்சு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டார் மோடிஜி. அந்த அந்த தீர்ப்பு வந்தபோது என்னென்னலாம் பிஜேபி கூத்தடிச்சிச்சுன்னு உனக்கு தெரியுமோ? கொஞ்சம் வரலாற்று திரும்பி பாருமா. அந்த தீர்ப்பில் டவுட் இருக்குன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் 3 மாதம் டைம் கேட்கறது, வாரியம் அமைக்க சொன்னால் ஆணையம் அமைக்கிறது, அதையும் அந்த ஆணையத்துக்கு தலைவரை போடாமல் இருக்கிறது, கேட்டால் கர்நாடகாவில் எலெக்ஷன் வரப்போகிறதுன்னு சொல்கிறது, இவ்வளோ பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு பண்ண பிஜேபியை முட்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் என்ன ஜென்மமோ. அதனால் பிஜேபியோட துரோக சரித்திரத்தில் உன் பேரும் இடம்பெறும், சந்தோஷப்பட்டுக்க சுமதி. அடுத்தது மோடிஜியை பொறுத்த வரைக்கும் அவரோட திங்கிங் எல்லாமே ஏழைகளை பற்றி தான். சாதாரண ஏழைகளும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், எல்லா பெனிஃபிட்டும் அவங்களுக்கு போகணும். எப்படி ஒரு பணக்காரன் எத்தனை போய் கார்டு எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்ல கார்டு சொல்லி பணம் எடுக்கிறானோ, அதுபோல் ஒரு ஏழையும் 0 பேலன்ஸில் நீ அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட உனக்கும் ஒரு டெபிட் கார்டு கொடுத்த, நீயும் வந்தாவே போய் எடுத்து ஏடிஎம் கார்டில் ஸ்வைப் பண்ணு, உனக்கும் ஒரு கியூஆர் கோடு இருக்குது. இன்றைக்கி பீச்சில் போய் பாருங்கள், கம்பங்கூழ், கேப்பங்கூழ், ராட்மன் சுற்றுறவங்க, பஜ்ஜி போடுறவங்க, பலூன் சுடுறவரு, எல்லாருக்கிட்டையும் கியூஆர் கோடு. சார், என்ன சேஞ்ச் இல்லை அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, கியூஆர் கோடில் ஜிபே பண்ணிட்டு போயிருங்கக்கா. அடங்கப்பா, என்னப்பா தமிழ்நாடு இவ்வளோ முன்னேறிடுச்சா, சந்தோஷம். ஏன்னா இவங்க சொன்னாங்க டிஜிட்டல் இந்தியா, சினிமாலாம் கிண்டல் பண்ணாங்க, சோப்புக்கே வழி இல்லை டிஜிட்டல் இந்தியா. அவங்க ஏங்க அவங்களுக்கு சோப்பை தவிர வேற ஏதாவது யோசிக்க முடியுமாங்க? பொழுதுலைக்கும் சோத்துக்காங்க படிச்சா தமிழ்நாட்டில், வந்தவங்க போறவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு ஊருங்க, நம்ம இன்னைக்கு நம்மள சோத்துக்கு இல்லாம. மோடிஜி திங்கிங் எல்லாமே ஏழைகளை பற்றி தான். பேங்க் அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் கூட வச்சுக்கோங்க, அப்புறமா ஏடிஎம் கார்டில் போய் போட்டு வித்ரா பண்ணுங்க. 0 பேலன்ஸ் இருக்கும்போது எந்த கார்டை போட்டு வித்ரா பண்றது, எப்படி காசு வரும் உனக்கு ஒன்று தெரியுமோ? 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்காக எத்தனை பேருக்கு பெனால்ட்டி போட்டிருக்கான்னு தெரியுமோ? ஸ்டேட் பேங்கோட ரிப்போர்ட்டில் இருக்க எடுத்து போய் படி. ஏழைகளை பற்றியே திங்க் பண்ணுறாரா மோடிஜி? ஆமாம், ஏழைகளை பற்றியே திங்க் பண்ணதுனால தான் ரஃபேல் விமான ஊழல் நடந்தது, அப்புறம் அதோடய ஃபைல்லாம் காணாமல் போத்து, அப்புறம் 8000 கோடிக்கு அவருக்கு ஃப்ளைட் வாங்கிறது, அதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் புது பார்லிமெண்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு காசை வேஸ்ட் பண்ணுறது, இப்படி நிறைய ஏழைகள் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் அதானி அம்பானிக்கு நிறைய ப்ராஜெக்ட்டு பிடிச்சி கொடுக்கறது, நாட்டினுடைய சொத்துக்களை எப்படி தூக்கி தூக்கி கொடுக்கறது. ஏழைகள் மேலே அவரோட கரிசனம் என்னென்னா, கேஸ் விலையே ஏற்றினது, பெட்ரோல் டீசல் விலையே ஏற்றினது, விலைவாசியே ஏற்றினது, வேலையின்மையே ஏற்றினது.
வேலை வாய்ப்பேத்துல வேலை இன்மையே ஏத்தினது. இப்படிதான் நீ இந்த ஏழைகளை இந்த அளவுக்கு பாடுபடுத்தினாருங்க. இந்த கொரோனா லாக்டவுன்ல நீ பார்த்துருப்பியே கண்ணார, பல கிலோமீட்டர் நடந்து போய் நடந்து போய் பசி பட்டினியில செத்து போனாலே, அப்புறம் இப்போ வாழ முடியாம செத்து போறாளே, வேலை இல்லைன்னு செத்து போறாளே, எவ்வளவு விவசாயிகள் ஏழைகள் மேல ரொம்ப அக்கறை சொன்னிய. டெல்லியில போராடின விவசாய வேளாண் மசோதா சட்டத்துக்கு எதிராக போராடின விவசாயிகளை குடலூர்லையும் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுத்தி அல்லோல் படுத்தி 600 விவசாயிகளுக்கும் மேல சாகிறதுக்கு காரணமா இருந்தவர் மோடிஜி. அதுக்கப்புறமா லக்கிம்பூர் கேரியில கூட விவசாயிகள் பேரணி நடத்தும் போது அதுல ஜிபே ஏத்தி 4 பேரை கொண்டிருக்கார். பா பா பா, பிஜேபி எவ்வளோ நல்ல ஏழைகளை பத்தி திங்க் பண்றது பத்தியோ, மோடிஜி எவ்வளோ நல்ல ஏழைகளை பத்தி திங்க் பண்ணி வச்சிருக்கார். எவ்வளோலாம் வரிய போடலாம், இனி எப்படியெல்லாம் வாழ்வாதாரத்தை புடுங்கலான்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கார். இந்த சூரிய கிரகணம்னு ஒன்று வருதுங்க, அந்த சூரிய கிரகண நேரத்தில் வயிற்றுல சாப்பாடு இருந்தால் நமக்கு சரிக்காது. 4 மணி நேரம் முன்னாடி அந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, அந்த நேரம் கூட நம்மளால சாப்பிட மறுக்க முடியாதுங்க. அதுக்கு ஒரு விருந்து வச்சுட்டு கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சூரிய கிரகணம் அன்னைக்கு வயிற்றுல உணவு இருந்தால் ஜீர்ணமாகாது, அதனால சில அமைப்புகள்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டு அந்த டைம்ல சூரிய கிரகணம் சமயத்தில் சாப்பிட்டுட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு வந்து சோறு தான் முக்கியமா சோறு தான் முக்கியமானு நக்கல் பண்ணிட்டு இருக்க. அறிவியலுக்கும் அறிவுக்கும் தான் நம்மளுக்கும் ரொம்ப தூரமே, வேற என்ன பண்ண முடியும்? அதனால சோத்தை வச்சுதான் நக்கல் அடிக்க முடியும். அறிவுபூர்வமா ஒன்னு சொல்றா அப்படின்னா கேட்டுக்கணும். ஏதோ படிங்கிறாலும் நீயும் படிக்காம இருக்கிற ஒரு இதுல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. இவர் வந்து 50 லட்சம் ஊழல் பண்ண எங்க அம்மா சொல்றாங்க. இவன் பாவமா 50 லட்சம் தான் ஊழல் பண்ணியிருக்கிறானா, சின்னதுக்கு இவனை போய் பிடிச்சிட்டாங்க பாரு. ஏன்னா 50 லட்சம், அட நீ வேற எல்லாம் அந்த 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு போயிட்டு இருக்குது, லட்சம்லாம் என்ன கணக்கு? எங்க அம்மாவுக்கு அரசியல்லாம் எதுவுமே தெரியாது, அவங்க டெய்லி நியூஸ் போட்டு பாப்பாங்க. உங்க அம்மா வந்து டிவி பாக்குறச்ச, ஐயோ 50 லட்சம் தான் ஊழல் பண்ணிருக்கா, அவாவா 100 கோடி 200 கோடின்னு ஊழல் பண்றான்னு சொல்லிட்டு உங்க அம்மா ரொம்ப ஆதங்கப்பட்டா அப்படின்னு சொல்றேன். நான் நினைக்கிறேன் உங்க அம்மா ஜெயலலிதாவ மனசுல வச்சுட்டுதான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஊழல்வாதி குற்றவாளி கொள்ளைக்காரின்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஜெயிலில் தூக்கப்பட்டாலே ஜெயலலிதா, அதிமுக ஜெயலலிதா, பிஜேபி டையப்பச்சின்னு இருக்கே கூட்டணி, அந்த கட்சியை சொல்கிறேன். இப்பயும் பல எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, இன்னும் எந்த இன்னும் நிறைய விஜயபாஸ்கர், இன்னும் நிறைய பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் தொடங்க போகிறது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் உங்க அம்மா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க கொடுமை இருக்கு பாருங்க, வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. அந்த கோயிலில் இருக்க சிலைகளை கண்ணீர் வடிக்கும் அந்த அளவுக்கு இவங்க நடக்கிற அநியாயம் அந்த கோயில்களில். ஒரு இறைவனுக்கு படைக்கிற பூஜையில நிவேதனத்துல எதுக்கு இத்தனை படி போடுறீங்க? யாரு சாமிக்கு எத்தனை படி நிவேதனம் வைக்கணும்னு சொல்றது அறநிலையத்துறை? யாரு வீட்டு காசு? உங்க அப்பன் தாத்தா வீட்டு காசா? நம்ம மன்னர்கள் கோயில் கட்டுறப்பே அதுக்கு நிலத்தை கொடுத்து, நிலத்திலிருந்து இவ்வளவு வருமானமும் கொடுத்து, அந்த நிவேதனத்துக்கு உண்டான அரிசி நெல் அவ்வளவுக்கு வழி பண்ணிட்டு போயிருக்காங்க. 1000 ஆண்டுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கோயில்கள்ல ஒழுங்கா நித்தியபடி பூஜை நடக்கிறது இல்ல, நிவேதனம் நடக்கிறது இல்ல, ஒன்லி கமர்ஷியல். கோவில்கள் சிலைகள் கண்ணீர் வடிக்கிறது, அதை சொல்லும் போது ஒண்ணு சொல்லிட்டேன். மன்னர்கள் கட்டிய கோவில், மன்னர்கள் கட்டிய கோவில பார்ப்பனர்கள் கிட்டே கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியும். மன்னர் ஆட்சி இல்ல, இப்ப மக்கள் ஆட்சி. அப்ப மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே அதை நிர்வாகம் பண்ணணும். உனக்கே காண்டு உனக்கு ஒன்று தெரியுமோ, ஒரு காலத்தில் பார்ப்பனர் அல்லாதாரெலாம் கோவிலுக்குள்ளேயே போக முடியல சுமதி. இப்போ திரும்பவும் கவர்மெண்ட் கிட்டேருந்து எடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற பார்ப்பன கும்பல்கிட்ட கொடுத்தா சுமதி நீயே கூட கோவிலுக்குள்ளே போக முடியாது. ஏதோ கோவில் பகவான்லாம் வந்து பட்டினியாக கிடக்கிறார், துணி இல்லாமல் இருக்கிறார், நெய் இல்லாமல் இருக்கிறார், எண்ணெய் இல்லாமல் இருக்கிறார்னு சொல்கிறியே, உனக்கே நாளைக்கு அதுக்குள்ள இடம் இருக்காது. பேசினா வாசலோட போன்னு சொல்லிடுவா. எப்படி வசதி? இவங்க வந்து கோயில்களை வந்து எப்படி தெரியுங்களா, உண்டியல் எங்க கலெக்ஷன் அதிகமாகுதோ உடனே அவங்க அறநிலையத்துறை கையில் எடுத்துருவாங்க. அது எவ்வளோ இன்டீரியராக இருக்க கோயிலாக இருக்கட்டும், உண்டியல் வருமானம் எப்படி இவங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக போகுது அப்படின்றதே, அதுக்குன்னு தனியாக ஸ்லீப்பர் செல் வச்சிருப்பாங்க போல இருக்கு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருந்தேன், ஒரு சின்ன கோவில் நிறைய பேர் அங்கே நான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போகிறேன், அறநிலை இந்த அறநிலையத்துறை கீழே இருக்குன்றாங்க. இப்படி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொன்னார், ஆமாம்மா நிறைய சித்தரோட அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உண்டியலில் கலெக்ஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுமா, அப்போ தன்னால் எடுத்துக்குவாங்க தானேம்மா அப்படின்னு. உண்டியல் வருமானம் நிறைய வந்துட்டு அப்படின்னா அந்த கோயிலை உடனே இந்த அறநிலையத்துறை எடுத்துன்றோம். அப்படிதான் நான் ஒரு கோயிலுக்கு போனேன், அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எடுத்துன்றது. ஆனால் கோவில் பேரே சொல்லலையே, என்ன கோவில் பேரு விவரமா சொல்லணுமோன்னா சொல்லு. இப்போ இந்த மாதிரி நிறைய உண்டியல் வருமானம் வந்துச்சுன்னா அதை இந்த சமய அறநிலையத்துறை எடுத்துடுன்னு சொன்னேன். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்,
சிதம்பரம் நடராஜர் கோவில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 2009 தான் வந்து இந்த சமய அறநிலையத்தர் கண்ட்ரோலில் வருது. அதுக்கு முன்னாடி உண்டியல் வருமானம் என்ன தெரியுமா காமிச்சிருக்கா அந்த கோவிலோடது? ஆண்டு வருமானம் 33,199. இதுதான் ஆண்டு உண்டியல் வருமானம்னு தீட்சிதர்கள் கணக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் செலவெல்லாம் போக கையிருப்பு எவ்வளோ தெரியுமா? 193 ரூபாய் இப்படி கணக்கு கொடுத்துருக்கான். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, 2009 2014 வரைக்கும் இந்த சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வந்தோடனே உண்டியல் வருமானம் எவ்வளோ தெரியுமா அந்த 5 வருஷத்துக்கு? 8,15,24,537. அது தவிர்த்து பேங்க் பேலன்ஸ் 17 லட்சம், கோல்டு 332 கிராம் ப்ளஸ் டைமண்ட் சில்வர், இது எல்லாமே கையிருப்பு இருந்திருக்குமா? தீட்சிதர்கள் கையில் இருந்தபோது உண்டியல் வருமானம் 33,000, கவர்மெண்ட் கையில் வந்தவனும் உண்டியல் வருமானம் 8 கோடிக்கு மேலையாம். இப்போ புரியுதா? உண்டியல் வருமானம் வந்தால் அரசு எடுத்துக்கோன்னு சொல்கிறது எவ்வளோ பொய்யின்னு, அரசு கையில் வந்தோன்னு தான் உண்மையான உண்டியல் வருமானமே வெளில வந்திருக்கு. இப்போது நிறைய பேர் இந்து சமய அறநிலைத்துறையே வெளியேறு, அரசே வெளியேறு கோவிலை விட்டுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஜாலரை அடிக்கிற சுமதிக்கு கொஞ்சமான அறிவு இருந்தால் சிந்திக்கணும். மோடிஜி என்ன பண்ணாருன்னு கடைசி வரைக்கும் நீ சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் என்ன பண்ணார் அப்படிங்கிறது ஒன்னாவது எடுத்து சொல்லுவேன். நீ என்ன சொல்ற? மோடிஜி அப்படின்றவர் ஒரு பாரத பிரதமர், பாரதத்துக்கே பிரதமர். தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. அவர் கொண்டு வர ஸ்கீம் எல்லாருக்கும் அப்படின்னு நீ சொல்கிற. ஒரு பிரதமர் அப்படின்னா அந்த நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன, சிறப்பு என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து தீர்க்கணும். பொதுவாக ஒரு ஸ்கீமை கொண்டு வர எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா எனக்கு கண்ணா பின்னால் வாயில் வந்துடும். எடுத்துட்டு வர ஒரு ஸ்கீம் இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்குமா? இப்போ கோதுமையே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. அரிசியை எடுத்துட்டு போய் கோதுமை மட்டுமே சாப்பிடுற மாநிலத்து மக்கள் கிட்ட போய் கொடுத்து அரிசியை கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான திட்டங்கள் கொண்டு வரணும். அப்படி மோடி ஏதாவது கொண்டு வந்திருக்காராங்கிறது தான் உனக்கு கொடுத்த டைட்டில். ஒன்று கூட நீ சொல்லல. அவர் பாரதத்துக்கே அவர் கொண்டு வர்றது எல்லாருக்கும்னு கொடுத்த டைட்டிலுக்கு பேச தெரியாம பூசி மொழிகிட்டு வந்திருக்கிற மேடைய அடுத்த தடவையானோ கொடுக்கிற தலைப்புல பேசுறதுக்கு முயற்சி பண்ணும். நீதிமன்ற உத்தரவை அவர் மீறி இருக்காரு. இப்பவும் சொல்றேன், எப்படி மீறி இருக்காருன்னா, நீதிமன்றம் 5:30 மாலை 5:30 6 மணிக்குள்ளாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. நீங்க பேசாதீங்க இந்த செய்தியை, அவர் மீறி இருக்காருன்னு சொல்ல வர செய்தி ஏன் தடுக்க பாத்துருங்க? நீங்க மீறி இருக்காங்க. உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்தாங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அமைப்பு நேரம் என்ன நேரம்?